திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பெத்தநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள தனியார் காகித ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீப்பிடித்து தற்போது எரிந்து வருகின்றன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் அஜ்மி ராஜா அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராஜா, இந்த தீ விபத்து எப்போ நடந்தது, எப்படி நடந்தது, அது பத்தின விவரங்களை முதல்ல சொல்லுங்க. சரண்யா, தற்போது பழனி அருகே பெத்தநாயக்கன்பட்டி பகுதியில தனியார் ஆலையை செயல்பட்டு இருக்கு. இந்த ஆலையில சுமார் மதியம் ஒரு மணி அளவுல திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அங்க இருந்த ஊழியர்கள் பழனி தீயணைப்பு தகவல் தெரிவித்தாங்க. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பினர் தீயை அணைக்கும் போது ஈடுபட்டுருவாங்க. சரண்யா, ராஜா, நீங்க சொல்லும் தகவலின்படி இப்போ மதியம் ஒரு மணிக்கு தொடர்ந்த தீயானது இப்ப 4 மணி நேரமா கட்டுக்குள் கொண்டு வரலையா? தீயணைப்பு துறையினர் இந்த தீயை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க? தற்போதைய நிலவரம் என்ன? சரண்யா, தற்போது வந்து திண்டுக்கல், ஒட்டநகரம், பழனி, உடம்பப்பட்ட ஆகிய பகுதியில இருந்து 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து சம்பவத்துக்கு இருந்து வந்திருக்காங்க. தொடர்ந்து தீயணைப்பு வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்த பகுதியிலும் சற்று அந்த பகுதியில வந்து காற்று பலமை விட்டதால தொடர்ந்து திணறி வந்துட்டு இருக்காங்க. சரண்யா,